இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். இன்று மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை. இன்று ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். காலை 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜபமாலையும், அதனை தொடர்ந்து திவ்யரக்கனை ஆசிர்வாதமும் தோத்திருப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். 11:00 மணிக்கு திருப்பலியும், திருப்பலியை தொடர்ந்து நோயாளிகளுக்கான அபிஷேகம் எண்ணெய் கொடுக்கப்படும். தொடர்ந்து நடக்கக்கூடிய குணமளிக்கும் வழிபாட்டிலும் அன்பின் விருந்திலும் பங்கேற்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆலயத்தின் சார்பாக இருக்கிற கூப்பி வருக என வரவேற்கின்றேன். ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து ஆனமலை சரியாக 12 கிலோமீட்டர், ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி 100 அடி தொலைவில் ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயத்தை காண்பீர்கள். வந்து இறையருள் பெற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை வருகை என வரவேற்கின்றேன். இன்று சனிக்கிழமை. நம் தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்கின்றபோது தோல்வி இல்லை. இந்த அருமையான இனிமையான நாளிலே ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்காகவும் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள், காரியங்கள், படிப்பு, தேர்வு, தொழில், பயணம் அத்தனைக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கின்றோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த தாயுடைய பரிந்துரையோடு நீங்கள் நலத்தோடு வாழ உங்களோடு இணைந்த நானும் ஜெபிக்கின்றேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, சனிக்கிழமை எங்கெல்லாம் அன்னை வீட்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இந்த அருமையான நாளிலே நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை இந்த அன்னையுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்று காணாவூர் திருமணத்தில் பரிந்து பேசிய தாய், இந்த அருமையான இனிமையான நாளிலே உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் உங்களுடைய கருத்துக்கள், விண்ணப்பங்கள் நிறைவேற பரிந்து பேசுகிறார். அது எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் அத்தனை தடைகளையும் இந்த தாயுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் உடைத்திருக்கிறார். திருமண தடையாக இருக்கலாம், குழந்தை செல்வம் இல்லையே, கடன் சுமையோடு இருக்கின்றனே, பிள்ளையுடைய படிப்பு பிரச்சனையாக இருக்கின்றதே, வாழ்வு பிரச்சனையாக இருக்கின்றதே, விவாகரத்து பிரச்சனையாக இருக்கின்றதே, கோர்ட்டு கேஸாக இருக்கின்றதே, நில பிரச்சனையோடு வாழ்கின்றேன், உறவு சிக்கலோடு வாழ்கின்றேன், பொருளாதார சிக்கலோடு வாழ்கின்றேன், பலதரப்பட்ட இன்னல்களோடு, இடர்பாடுகளோடு, மன உளைச்சலோடும், மன போராட்டத்தோடும், மனக்கசப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நபருக்காகவும் ஆனமலையில் வீட்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய தாய் பரிந்து பேசுகிறார். நீங்கள் நிச்சயமாக எங்கிருப்பினும் இந்த தாயை பார்த்து, தாயே என்னை ஆசீர்வதியும் எனக்காக பரிந்து பேசுமம்மா என்று சொன்னாலே போதும், இந்த தாய் உங்களுக்காகவும் உங்களுடையவருக்காகவும் பரிந்து பேசுகிறார். பலதரப்பட்ட இன்னல்களும், தடைகளும், சாபங்களும் இந்த தாயினுடைய பரிந்துரையோடு இதோ விசுவாசத்துடன் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய உங்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை கண்டிப்பாக இந்த தாயினுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். மீண்டும் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாக வரப்போகிறீர்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரே, இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அன்னையிடம் இந்த நாளை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய பிரச்சனை, துன்பம், துயரம், வேதனை, கஷ்டம், நஷ்டம், இழப்பு, இறப்பு, மன உளைச்சல், அவமான இழிவுகள், எதிர்பார்ப்பு மற்றும் போராட்டங்கள், சவால்கள், தீய சக்திகள், தீய நாட்டங்கள், செய்வனை கோளாறு, போட்டி, பொறாமை, காய்மகர, நயவஞ்சக மாந்திரியம், தாந்திரியங்கள் அத்தனையும் இந்த தாயினுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். இனி வருங்காலம், இதோ தொடக்கம் எளிமையாக இருந்தாலும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். இந்த அருமையான இனிமையான நாளிலே இந்த தாய் நம்மோடு உடனிருக்கின்றார். அதுவும் விசேஷமாக ஆரோக்கியம் நல்கும் தாய். பலதரப்பட்ட நபர்கள் இதோ மருத்துவமனையில் இருக்கலாம், அறுவை சிகிச்சை செய்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டிருக்கலாம், அல்லது இன்னும் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வரவில்லையே, பயாப்சிஸ் ரிப்போர்ட்டு வரவில்லையே, அல்லது இதுவா அதுவா, எப்படி இருக்கப் போகிறோம், என் நல்ல உடனத்தை நல்ல உடனத்தோடு வாழ வேண்டுமே என்று பலதரப்பட்ட நினைப்போடு இருக்கலாம், கசப்போடு இருக்கலாம், மாத்திரை மருந்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது இன்னும் மாத்திரையினும் எடுக்காத நபர்களாக இருக்கலாம். பலதரப்பட்ட போராட்டங்கள், பலதரப்பட்ட உச்சம், தலையிலிருந்து உள்ளங்கள் வரையில் இருக்கக்கூடிய வியாதிகள் எத்தனையோ இருக்கலாம். அத்தனை இருந்தும் இந்த தாயுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் நம்மை தொட்டு குணமாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Am priyamana idarku nam seiya vendiyathu indru inda தாயுடைய பாதத்தில் நாம் அத்தனை சமர்ப்பிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் பாசிட்டிவாக நினைத்தால் அத்தனையுமே பாசிட்டிவாகவே நடக்கும். நீங்கள் எதிர்மறையாக நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையும் எதிர்மறையாகவே நடக்கும். ஆகையால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை தகர்த்து விட்டு நேர்மறை சக்தியோடு இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளுடைய வாசகம் கூட அதைத்தானே கூறுகின்றது. நல்ல மரத்தில் நல்ல கனிதான் கிடைக்கும், கெட்ட மரத்தில் கெட்ட கனிதான் கொடுக்கும். நம்மள்கிட்ட நல்ல எண்ணம் இருக்கின்றது, நம் தாய் நம்மோடு நல்லவர் இருக்கின்றார். நாம் நினைப்பதெல்லாம் தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். இந்த தாய் கண்டிப்பாக நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகிறார். நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறதோ அல்லது வீட்டில் இருந்து கொண்டோ வேலை செய்கின்ற போது கூட, அம்மா இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுதான் என்னுடைய கஷ்டம், இதுதான் என்னுடைய சூழ்நிலை, நீர் அறிவீர், எனக்காக நீ பரிந்து பேசும். ஒரு நாள் உன் தேவாலயத்துக்கு வருவேன், நான் நன்றி செலுத்த வருவேன் என்று உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஆனைமலை ஆரோக்கிய அணையுடைய ஆலயத்திற்கு சாட்சியாக வருவீர்கள். ஆம் பிரியமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த அருமையான இனிமையான நாளிலே இங்கு நடக்கக்கூடிய குணமளிக்கும் வழிபாட்டிலும் திருப்பலிலும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்காகவும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும் விசேஷமாக படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஹாஸ்டலில் விடுதியில் தங்கி கல்லூரி பள்ளிகள் படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரும் நல்லா படிக்கணும், நல்ல ஒழுக்க நெறிகள் வாழணும், நல்லதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தான் நம்முடைய கனிகள். அவர்கள் நன்றாக இருந்தால்தான் அவர்கள் மற்றவர்கள் போற்றுவதற்குரிய மக்களாக இருக்க வேண்டும். இதோ எப்படிப்பட்ட பெற்றோர்கள் இந்த மகளை இந்த மகனை பெற்றிருக்கிறார்கள் என்று போற்றுதலும் பாராட்டுக்குரிய பிள்ளைகள் அவர்கள்தான் நம்முடைய கனிகள் என்று உயர்ந்த இனத்தோடு இந்த கனிகளுக்காக விசேஷமாக அன்னையிடம் பரிந்து பேசுவோம், அன்னையிடம் ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக நிச்சயமாக நம் பிள்ளைகளுக்கு நல்லதே நடக்கும். அப்படி இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இதோ இன்று சனிக்கிழமை ஆரோக்கிய அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த அருமையான நாளிலே ஆனமலையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னையிடம் இது எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய படிப்பை, எங்களுடைய தொழிலை, என்னுடைய வாழ்வை, வியாபாரத்தை, வெளிநாட்டு பயணத்தை அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இவரையெல்லாம் நரம்ப நீர் ஆசீர்வதித்து அவர்கள் நல்ல கனிகளாக வாழ வேண்டும், நற்கனிகளாக வாழ வேண்டும், செல்வங்களாக இருக்க வேண்டும். அவளை ஆசீர்வதித்து, அம்மா தாயே உன்னுடைய பரிந்துரை எங்களுக்கு அதிகமாகவே தேவைப்படுகிறது. கஷ்டத்தில், நஷ்டத்தில், பிரச்சனையில், துன்பத்தில், மன அழுத்தத்தில், போராட்டத்தில், பலதரப்பட்ட உறவு சிக்கலில், பண சிக்கலில், மன ரீதியான சிக்கலில் நாங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். அம்மா நீர் எங்களுக்காக பரிந்து பேசுவீர். கண்டிப்பாக உன்னுடைய பரிந்துரையை கேட்டு அற்புதமும் அதிசயங்களுடைய வாழ்க்கை நடக்கும். நாங்களும் அதற்கு ஏற்றார் போல பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்து கொண்டு நேர்மறை சிந்தனையாளர்களாக வாழ, எது நடந்தாலும் அத்தனையும் நல்லதுக்கே நடக்கின்றது என்ற உயர்ந்த எண்ணத்தோடு வாழ, இதோ நாங்களும் உம்மோடு ஒத்துழைப்போம். தாயே அம்மா நீர் பரிந்து பேசினாலும் உம்மோடு நாங்களும் ஒத்துழைப்போம். நல்லது எங்கள் குடும்பத்துக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், என்னுடைய தொழிலையும், என்னுடைய வாழ்க்கையிலையும் நீர் உடனிருந்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.